மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கோவை டு சேலம் இடையே நடத்துனர் இல்லாத பாயிண்ட் டு பாயிண்ட் அரசு பேருந்து இன்று முதல் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த சேவையை சென்னை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி துவங்கி வைத்தார். முதல் கட்டமாக கோவையில் இருந்து சேலத்திற்கு 5 பேருந்து இயக்கப்பட்டது. பயணிகளை கவரக்கூடிய வகையில் பேருந்துகள் தனியார் பேருந்துகள் போல வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் முன் சீட்டு பயணிகளுக்கு சீட் பெல்ட் பொருத்தப்பட்டுள்ளது. அதேபோல் அவசரகால எக்ஸிட் கதவுகளும் பயணிகள் எளிதில் பயன்படுத்தக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. கோவையில் இருந்து சேலத்திற்கு 155 ரூபாய் இந்த பேருந்தில் கட்டணமாக வசூல் செய்யப்படுகிறது. முதல் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து வந்தவுடன் சேலம் செல்லக்கூடிய பயணிகளா என்பதை உறுதி செய்தவுடன் பயணிகள் ஏற அனுமதிக்கப்படுகின்றனர். அதன்பின் வரும் நடத்துனர் டிக்கெட் கொடுக்கிறார். அதன்பின் அவர் இறங்கியவுடன் கதவுகள் முழுமையாக அடைக்கப்படுகிறது. அதிகமாக பேருந்து நிறுத்தத்தில் நிற்காமல் செல்வதால் பயண நேரம் குறைவாக இருப்பதால் பயணிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.